हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू गोमोस किचन नाम इनके पाक पर रेसिपी क्विक टिफिन बॉक्स रेसिपी ना नाम इनके सादम सांबर सांबर के मुरुंगा कैरेट तकाली पोटे सांबर कोड़मला का पुरियल अंदर पुरियल नाले ना तेंगा पड़ूं इनके तेंगा पोड़ा ना वो रु कोड़मला का पुरियल फिर काले लो ब्रेकफास्ट पाप कुकर वज சாதமும் பருப்பும் வச்சிடலாம் நம்ம சாம்பாருக்கு காயர் வேக வச்சிருக்கேன் சாம்பார் பொடி போட்டுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி பொரியல் பாத்திரலாம் अड़पे कटाई पे ऊतर कड़गु सीरक सेत कल टी स्पून सीरक वंगयम सेत கொஞ்சம் வரங்கிட்டு பாருங்க சேர்த்துல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க रे कुमका चिना कुमका मंजल मारे वो ग्रीन ना कुर वेगट ओर वरंगी पांग इन वो मसाला पुर सेना कल टी स्पून कुछ मंजल तू अर टी स्पून मिगका अर टी स्पून वाणा उारेमारी कूटो कुटको ना पच मिग से कुछ कूड़ा पटे कल टी स्पून कुछ कूड़ा ना वरंग तेवान उप से और स्पून अलग ना वा सरट और टेबल स्पून अलग पटक उड़च कलिया अभी मिक्स पउडर पड़ी सेतर पटक अरे सेत कड़ मवर पाती मुदल ड्रै पड़ी ड्रै रोस्टा वर्त नम से कुछ कुरक अरेचिको रोम नईस अरे சிம்ல வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரைச்சிட்டோம் இல்லையா அந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா கட்டி ஆகாது ஒரு மாதிரி உருண்டை உருண்டையா இருக்காது
நான் இப்போ குறை குறைப்பு தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சா தான் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அவ்வளோதான் நம்முடைய பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், பருப்பு ஊற்றிடுறேன். சாம்பார் நல்லா கொதிச்சு பண்ண நம்ம இப்போ வந்து பருப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்துடலாம். கொதிச்ச உடனே நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். அடுப்பில் ஆப்ப சட்டி போட்டிருக்கேன். ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, ஊற்றிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வந்துச்சு பாருங்க. சூப்பராக வந்துருச்சு. இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். கொத்தமல்லி தலை தூவிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ இறக்கிடலாம். தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிச்சு ஊற்றிடலாம். ஜீரகம், கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருவேன். இன்னைக்கு நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு. சாதம், சாம்பார், குடமிளகாய் பொரியல், அப்பளம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் தேங்காய் பால். டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிடலாம். சாதம், குடமிளகாய் பொரியல், அப்பளம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம். தேங்காய் பால், சாம்பார் சாதம், தயிர் சாதம், குடமிளகாய் பொரியல், அப்பளம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம், தேங்காய் பால்.
உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.